அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான் டென்த்து எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண என்னென்ன விவரங்கள் தேவைங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் எல்லா ஸ்கூலுக்கும் யூஸர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிஎன் வேலைவாய்ப்பு அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதும் ஃபஸ்ட்டாக டிஎன் வேலைவாய்ப்போட அஃபீஷியல் வெபேஜ் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் லாகின் பேஜுக்கு போகும் லாகின் பேஜில் உங்கள் ஸ்கூலோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வரும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டுருக்கோம் எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர் அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு நேரம் மார்க்கை வெளில வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எல்லா டீட்டெயிலுமே அதில் காமிக்கும் மேலே உள்ள நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனில் நம்ம டைப் போல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன ஒன்று சர்டிஃபிகேட் நம்பர் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை சூஸ் பண்ணுற மாதிரி வரும் அதாவது ரூரலாக என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணுறா போல் வரும் அவ்வளோதான் மற்ற எல்லா டீட்டெயிலுக்கும் அதுலேயே ஆன்சர் வந்துடும் எல்லா டீட்டெயிலும் அதிலே காமிச்சாலும் நீங்கள் ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கீழே பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதை நம்ம ஃபில்அப் போல் வரும் அதில் ஃபாதர் நேம் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியது அட்ரஸ்ஸு ஃபேமிலி கார்ட் நம்பர் இமெயில் ஐடி இருந்தால் டைப் பண்ணுங்கள் இல்லைன்னா அவசியம் இல்லை அடுத்த மொபைல் நம்பர் மதர் நேம் மதர் நேம்லாம் அவங்களோட டென்த்து சர்டிஃபிகேட்லேயே இருக்குது அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க இந்த ஆதார் கார்டு நம்பர் இவ்வளோ டீட்டெயில் தான் அதில் இவ்வளோ டீட்டெயில் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஆப்ஷனாக சேவ் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி க்ரியேட் ஆகிடும் க்ரியேட் ஆனோன்னே ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்ததும் ஐடி கார்டு பிரிண்ட் பண்ணுமா அப்படின்னு ஆப்ஷன் கேட்குது அதுக்கும் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்ததும் இது போல் ஒரு ஆப்ஷன் வரும் அதில் இந்த க்ரீன் கலரில் சிம்பிள் இருக்கு இல்லையா அந்த க்ரீன் கலர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிண்டிங் ஆப்ஷனுக்கு போகும் அதில் இந்த இடத்துல சேவஸ் பிடிஎஃப் நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணுமோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கணும்னா பிரிண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி பிரிண்ட் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் டென்த்து நியூ ரீசெஷன் ஓவர் மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான் இருந்தாலும் நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் ரெடியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ரீகால் தான் இது எங்கள் சேனலில் மிகவும் பயனுள்ள வீடியோ கால் நிறையா போட்டிருக்கோம் உங்களுக்காக எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ காலை பார்த்து பயன்பெறுங்க நன்றி